بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. بسم الله الرحمن الرحيم. பகுதி இரண்டினுடைய மூன்றாவது பாடம் தம்மா, உகரம், உகரக்குறி. இதுக்கு பேர் சுழி. நம்ம பேசுன்னு சொல்லுவோம், அதான் லம்மா பேசு சுழி போடுன்னு சொன்னோம். தம்மா அரபியில் சொல்லுவாங்க, உருதில் பேசுன்னு சொல்லுவாங்க, தமிழில் நம்ம அதை சுழி போடுன்னு சொல்கிறோம். அது உகரக்குறிகள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சிக்க வேண்டிய சொன்னோம்னா, நம்ம என்ன எழுத்து இருந்ததோ, என்ன வடிவத்தில் இருந்ததோ, அந்த எழுத்து அப்படியே இருக்குது. அதனுடைய அடையாளங்களை, குறிகளை தான் மாற்றணும். மேலக்கோடு கீழக்கோடு இந்த சுழியை போட்டோம். இப்போ சுழியை போடும் பொழுது அதனுடைய எழுத்தினுடைய சப்தம் மாறிப்போச்சு, ஒளி மாறிப்போச்சு. புரிஞ்சுக்கலாம். அந்த நம்ம எழுத்து என்ன மாடல் இருக்கோமோ அதே நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம என்ன மாற்றிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். முதல் வீடியோலையும் இரண்டாவது வீடியோலையும் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஆக்கு என்ன சத்தமாக இருந்துச்சோ அதான் ஈலையும், அதே எழுத்துக்கள் தான் இருக்கும், அடையாளங்கள் தான் மாறி இருக்கும். அதுதான் நம்ம சொன்னோம், எழுத்துகளுக்கு சப்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அதுக்கு ஒளியை ஏற்படுத்துறதுக்காக தான் ஒரு 10 அடையாளங்கள் கொடுத்தோம். இப்போ ஆ ஈன்னு ரெண்டு சத்தங்களை பார்த்தோம். இப்போ மூணாவது சத்தத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மூணை பாருங்கள், தனியாக இருக்கும் பொழுது அலிஃபு உ தமிழ் எழுத்து, பூ பே பூ, தே தூ தால தூ பாபு, இது என்ன சொல்லுங்கள். அதுதான் அரபியா உருதா நீங்கள் சொல்லும் பொழுது எழுத்துக்களை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் பேர், ஆனால் அதுக்கு வந்து குறிகள் வரும் பொழுது அதனுடைய சப்தங்கள் மாறும். இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சா அல்லது சேன்னு சொல்லும் பொழுது மேலே சுழியை போட்டோம்னா சு. இது வந்து பேஷுன்னு சொல்லுவாங்க அரபியில், தம்மான்னு சொல்லுவாங்க, பேஷு தம்மா சொல்லுவாங்க. ஜீமில் ஜு, ஹே ஹூ, ஹே ஹூ சப்தத்தை எழுத முடியாது அப்படிங்கிறதுனால ஹூ. அடுத்தது டாலு து, தூன்னு சொல்லணும். இது தூ, இது வந்து து, சத்தம் மட்டும் வித்தியாசம். டி சவுண்டு, இது டி சவுண்டு, இது வந்து து, வித்தியாசமான சவுண்டு. அதுக்கு தவுன் சவுண்டு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம போடலை து. இது ரே ரா, அதுக்கு வந்து மேலே கோடு போட்டோம்னா ரூ, மேலே சுழிய போட்டோம்னா ரூ. ஜு ஜெய் ஜேன்னு சொல்லுவோம், ஜூ. சீன் சொன்னோம்னா புதுப்பேர் சு, ஷீன் ஷூ, சாத் சு, இது சு தான், இது சு தான். இதில் இது சீன் சு, இது சாத் சு, சத்தங்கள் டிஃப்ரெண்ட் வரும். சீன் சு சாத் சு. அடுத்து வாது வு, ப தொய் து, தொய் அல்லது லா லு. ஐன் அவு, இது ஊ, இந்த ஊ ஒன்றா தெரியும், ஆனால் இந்த இது வந்து ஊ, ஊ அலிஃபு ஊ, இது ஐன் அவு. அடுத்தது கைன் ஹு, கைன் இல்லை கைன் ஹு. ஃபா ஃபே ஃபா சொல்லுங்கள், அது ஃபு. காஃப் ஊ, காஃப் கு. லாம் லு, மீம் மு, நூன் நூ. ஹே அல்லது ஹா, ஹூ. வாவுக்கு வந்து பேச போட்டோம்னா, லம்மா போட்டோம்னா உ. ஏ ஏ அல்லது யா, யு. இப்போ நம்ம என்ன முடிஞ்சிருக்கு, மூணு பாடங்கள் உகரக்குறிகள் முடிஞ்சிருச்சு. குறிகளில் அகரம், இகரம், உகரம் மூணு முடிஞ்சிருக்கு, எல்லாமே ஷார்ட். இதுக்கு பிறகு இதெல்லாம் கலந்தது ஒரு பாடம் இருக்குது, அதுக்கு கலந்ததுக்கு பிறகு அதனுடைய தமிழ் வடிவங்களையும் நம்ம அதோட சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.